வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேல் ரோபோட்டாங்க. அதே மாதிரி ஃபீமேல் ரோபோட்டா கைனாட் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த தகவலோட வாங்க, மருந்தே இல்லாம ஒரு நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நம்ம ஹீலர் பாஸ்கர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்தில்ல மருத்துவம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மூக்கு குவளை அப்படிங்கிற ஒரு பொருள், அது நமக்கு எந்தளவுக்கு இயற்கை வைத்தியத்துக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்கு பேர் தான் மூக்கு குவளை. இதில் பெருசாக ஒரு ஓட்டை இருக்கும், சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். இந்த மூக்கு குவளை அருகில் உள்ள இயற்கை மருத்துவம் கடைகளில் கிடைக்கும். பாருங்கள் இந்த மூக்கு குவளை, இதை நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு இதை வச்சு ஒரு பயிற்சி இருக்குது, அதை செஞ்சோம்னா தோல்வியாதி குணமாகும், மலச்சிக்கல் குணமாகும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா போன்ற எல்லாமே சரியாக போகும். இது ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு வைத்தியம், மூக்கு குவளைன்னு பேர். இதை வாங்கிட்டு வந்துட்டு காலையில் சாதாரண தண்ணி ஒரு 4 கல்லுப்பை போட்டு லேசாக சூடு பண்ணணும், கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த தண்ணி வந்து மூக்கு வழியாக உள்ளே போய் வெளியே வரும், அதனால் மூக்கு வழியாக உள்ளே போய் வெளியே வர அளவுக்கு தான் சூடு இருக்கணும். ஓவர் சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சூடாக இருக்கணும். கல்லுப்பு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் போட வேண்டாம். இப்படி தண்ணியில் லேசாக சூடு பண்ணி, கொஞ்சம் கல்லுப்பை போட்டு லேசாக சூடு பண்ணி அந்த தண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த டப்பாவை எடுத்து என்ன பண்ணணும், இந்த பெருசாக வட்டமாக இருக்கு இல்லைங்களா, அது வழியே தண்ணியை ஊற்றணும். புத்தியாச்சா? ஃபுல் பண்ணிக்கணும். ஃபுல் பண்ணியாச்சு. இந்த பெரிய வட்டை எதுக்குன்னா தண்ணி ஊற்றுருக்கு, இந்த சின்ன ஓட்டை எதுக்குன்னா இது வழியாக தான் மூக்கு வழியாக உள்ள விட்ருக்கு. இப்போ தண்ணி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். இந்த தண்ணியை இப்படி கொண்டு போய் இந்த மூக்கில் வச்சு தண்ணியை இந்த மூக்கு வழியாக மேலே போய் அந்த மூக்கு வழியே கீழே வர வைக்கணும். உடனே நீங்கள்லாம் கேட்பீங்க, என்னங்க எங்களெல்லாம் என்ன மேஜிக் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு. அது எப்படிங்க போகணும்? எல்லாம் போகுங்க, இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க, அருமையாக போகும். அதுக்கு வந்து நின்றுக்கணும். இப்போ நான் வந்து உட்காந்துட்டே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் செய்யும் பொழுது காலை அகலமாக வச்சு நின்றுக்குங்க. சரி, இப்போ நான் நின்றுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. என்னாச்சு? இங்கே இருக்கிற தண்ணியை கொண்டு போய் வைங்க, அது உள்ளே போகுமா? போகாது, ஏன்னா தண்ணி மேலே போகாது. அப்போ என்ன பண்ணணும், காலை அகலமாக வச்சு நின்றுட்டு தலையை லேசாக இடது பக்கமாக சரியணும். சரிஞ்சிட்டிங்க பாருங்கள், இதை மெதுவாக கொண்டு வந்து ஒரு மேல் மூக்கு இருக்கு இல்லையா, வலது பக்கம் மூக்கு, அது வழியாக வச்சோம்னா அந்த தண்ணி மெதுவாக உள்ளே போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கமாக வந்து வெளியே விழுகணும். இதான் பயிற்சி. இங்கே பாருங்கள், இந்த பயிற்சி செய்கிறதா இருந்தால் ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. இப்போது நம்ம மூக்கு வழியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருதா? உள்ளே போயிட்டு வருதா? இப்போது காற்று உள்ளே போயிட்டு வரும்பொழுது தண்ணி எப்படி போகும்? போகாது. அதுக்கு என்ன பண்ணணும், மூக்கு வழியாக போகிற காற்றை வாய் வழியாக முதல்ல பைபாஸ் பண்ணணும், மாற்றணும். அப்போ தான் இந்த பயிற்சி பண்ண முடியும். பாருங்கள், கால் அகலமாக வச்சுக்கிறோம், நின்றுக்கிறோம், கழுத்தை மெதுவாக இடது பக்கமாக சரிக்கிறோம். இப்போது வாய் வழியாக மூச்சு காற்றை பைபாஸ் பண்ணுற பாருங்கள். அதாவது வாய் வழியாக மூச்சு காற்றை இழுத்து விடணும். அப்போ என்னாகும், மூக்கு காலியாக இருக்குமா? அதில் ஒன்றுமே இருக்காதா? அப்போ தான் தண்ணி போயிட்டு வெளியே வரும். இப்போ காற்றை வந்து பாருங்கள் வாய் வழியாக அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மெதுவாக கொண்டு போய் வலது நாசி வழியாக அதை நல்லா அமுத்தி உள்ளே விட்டிங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். இவருங்க ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கொண்டு வச்சா தானாக போய் தானாக வரும், ஏதாவது பண்ணிங்கன்னா மாட்டிக்கும். அதன் ஏதாவது பண்ணால் மாட்டிக்கும், கரெக்டாக கொண்டு போனவனு திடீர்னு அவ்வளோதான், தண்ணி சுவையின்னு மேலே ஏறிடும், அப்படியே தலை சுற்றும், தும்மல் தும்பலாக வரும், தலை வலிக்கும். புரிஞ்சுக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். வாய் வழியாக காற்று போயிட்டு வர்றதை மட்டும் நல்லா கவனித்து அதை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். சில பேர் அப்படிதான், கரெக்டாக மூக்கிட்ட கொண்டு போனவுன்னு வாய் வழியாக காற்று வர்றதை மறந்துட்டு மூக்கு வழியாக ஓரிலும் இழுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது என்னாகும், அது பயிற்சி சரியாக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவருங்க வாய் வழியாக காற்று விடுறதை மட்டும் கவனிச்சிட்டே இருங்க. இது வந்து சும்மா அப்படி ஆக்ஷன் மட்டும்தான், லேசாக கொண்டு வைக்கணும். இந்த கரெக்டாக வைக்கிறப்போ காற்று நல்லா வாய் வழி இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வச்சேன்னாங்க தெரியுமா,
தண்ணி உள்ளே போகுது இல்லையா, தானாக உள்ளே போய் தானாக வெளியே வருங்க. அப்படிங்க வெளியே வந்து கொட்டும். கொட்டும் பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா செல்ஃபோனை கொடுத்து ஒரு ஃபோட்டோவை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போடுங்க, நிறைய லைக் எல்லாம் வரும். இப்படி மொத்த தண்ணி இந்த பக்கம் முடிச்சோன்னு அதுக்கப்புறம் ஒன்று நல்லா சிந்தணும், நல்லா சிந்தணும், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். அப்புறம் இடது பக்கமாக சரியணும். பாருங்கள் இந்த மாதிரி மறுபடியும் இதில் அதே மாதிரி தண்ணி ரப்பிக்கணும். ரப்பிட்டு மறுபடியும் இப்படி வச்சு இது வழியாக போய் அது வழியாக வரணும். மறுபடியும் மூக்கு நல்லா சிந்தணும். இவ்வளோதான் பயிற்சி முடிஞ்சிச்சு. இந்த பயிற்சி பண்ணனா என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த பயிற்சி செய்யும் பொழுது அருமையான ஒரு லாபம் இருக்குது. பாருங்கள் இந்த மூக்கு கோவலைங்கிறது பார்க்குறக்கு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், இதனால் மிகப்பெரிய லாபம் இருக்குது. தண்ணி உப்பு சூடு இது மூணும் மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு வந்துருச்சுன்னா நுரையீரலில் உள்ள பல வருடமாக தேங்கி இருக்கிற குப்பை, பாக்டீரியா, வைரஸு, கழிவுகள், சளி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி செஞ்சோடனே அன்றைக்கி மூக்கு ஒழுகலாம், சளி வரலாம், தும்மல் வரலாம், இருமல் வரலாம், இதெல்லாம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதுக்காக வரலங்கிறதுக்காக இவர் வரலான்னு சொன்னாரே என்ன வரலன்னு நினைக்காதீங்க. இருந்தால் வரும், சில பேர்த்துக்கு இருக்காது வராது. வரும் பொழுது என்ன பண்ணணும், தும்மல் வந்தால் தும்பணும், சளி வந்தால் சிந்தணும், இருமல் வந்தால் இயற்கை வைத்தியம் பார்க்கணும், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை இந்த மாதிரி இயற்கையான பொருளை சாப்பிட்டுட்டு அந்த இருமலை வெளியே, இருமல் மூலியமாக வர கழிவுகளை வெளியே கொண்டு வந்து நல்லா சிந்தணும். புரிஞ்சுக்குங்க, இந்த பயிற்சி எப்போ செய்கிறீங்களோ லங்ஸ்லேருந்து நிறைய கழிவு வெளியே வரும். வரும்பொழுது ஐயோ இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆகி போச்சு அப்படின்லாம் பயப்படாதீங்க. குப்பை தான் வெளியே வருது, குப்பை இருந்தால் வரும் இல்லைன்னா வராது. வந்த குப்பையை நல்லா சிந்துங்க. மொத்தமாக சிந்தி முடிச்சோன்னே லங்ஸ் க்ளீன் ஆயிரும். பாருங்கள் இந்த பயிற்சியை முதல் முதல்ல செய்கிறதா இருந்தால் டெய்லி பண்ணுங்கள் 1 மாதத்துக்கு. 1 மாதத்துக்கு அப்புறமா 2வது மாதம் 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணுங்கள். 3வது மாதம் வாரத்துக்கு 1 முறை பண்ணுங்கள். இப்படி இந்த டப்பாவை வாரத்துக்கு 1 நாள் நாம் மூக்கு கழுவுற வேலையை காலையில் பாத்ரூம் போகும்போது குளிக்கும்போது முன்னால் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா என்னங்க தெரியுமா, நுரையீரலில் உள்ள அனைத்து குப்பைகளையும் நீங்கும். நுரையீரல் சுத்தமாக இருந்தால் ஆஸ்மா, வீசிங், சளி, நிமோனியா, தோல்வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, மலச்சிக்கல் இதெல்லாம் வரவே வராது. லங்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப நேரம் பேசலாம். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோல்வியாதி உள்ளவங்க ரெகுலராக பண்ணுங்கள், தோல்வியாதி குணமாயிரும். எனவே இந்த மூக்கு கழுவும் இந்த குவளையை பயன்படுத்தி நாம் நுரையீரலை சுத்தமாக வைத்து நாம் உடம்பை ஆரோக்கியமாக வைக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக மருந்தில்லா வாழ்க்கைக்கு நாம் தயாராகலாம்.